எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஷார் க்ளோப். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆருத்ரா கேஸ் சம்மந்தமாக ஹியரிங் வந்தது இன்றைக்கி. அது சம்மந்தமாக சில தகவல்கள் கிடச்சிருக்கு, அதை மட்டும் இப்போ நாம் ஷேர் பண்ண போகிறோம். இதில் சில விஷயங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்கும், ஆனால் பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான். நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஆருத்ரா முதலீட்டாளர்களுக்கு. அது சம்மந்தமாக நான் இப்போது பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சந்தோஷமாகட்டும். நீதியார் சார் இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் சந்தோஷமான விஷயங்கள். அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். என்னென்ன நடந்தது? 2:30 மணிக்கு இன்றைக்கி கோர்ட்டில் வந்து கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. வந்தப்போ அரசு தரப்பு சில விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்தாங்க. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க, சுமார் 22,600 அப்ளிகேஷன்ஸ் இவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5,400 மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை வந்து செக் பண்ணதில் அதிலே வந்து 126 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இருக்கிற பணங்கிறது இப்போது 88 கோடி தான் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து காம்படிட்டன் அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து ஆருத்ரா தரப்புலேருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, யாருமே வந்து வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க, காம்படிட்டன் அத்தாரிட்டிக்கு வர சொல்லி ஜெனுவிட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, யாரும் வரல. அதில் வந்து A11 அக்யூஸ்ட் 11 ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அவங்க மட்டும்தான் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரதால் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸோ அதனால் வந்து நிறைய வந்து வெரிஃபிகேஷன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டே இன்னும் கொடுக்கலான்ற மாதிரி கேட்டிருக்காரு ஜட்ஜு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தரப்பு இந்த வழக்கு பட்ஸ் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது முதல்லையே இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துட முடியாது, எல்லாருக்குமே தான் கொடுக்க வேண்டியிருக்கும், எடுத்ததுமே வந்து முதல்ல கொடுத்தவங்க அப்ளிகேஷனுக்கு கொடுத்துட முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்டர்வீனர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, டோட்டலாக வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரான்ச்சில் இருக்கிற டீம் லீடர்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் எடுத்துன்னு போயிட்டு A7 ராஜசேகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால் வந்து டீம் லீடர்ஸை வச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணால் குயிக்காக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இவங்க பண்ண தவறுகளால், யார் பண்ண தவறுகள், ஆருத்ரா பண்ண தவறுகளால் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் ஆரைகளையும் விஓக்களையும் ஒரு அரசு எந்திரத்தையே வந்து இந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் இந்த ஒரு விஷயத்துக்காகவே அரசாங்க அதிகாரிகளுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், ஒரு விஓ எடுத்துக்கிட்டால் ஆரை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வேலைகள் இருக்கும், அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாமல் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அரசு அப்படின்னு வந்து இன்டர்வீனர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறதா இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 28 பிரான்ச் இருக்கான் ஆருத்ராவுக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அமௌண்ட்டுங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே யாரெல்லாம் அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்களோ, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆருத்ராவில் முதலீடு செஞ்சு ஏற்கனவே யாரெல்லாம் அமௌண்ட்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்களோ, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள விட்டுட்டு கடைசியாக அமௌண்ட்டு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முதல்ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கடைசியாக போட்டவங்க தான் நிறைய மாட்டிக்கிட்டாங்க, எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கடனை வாங்கி கிரெடிட் கார்டில் தேய்ச்சி லோனில் தேய்ச்சி அப்படி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆறுதலான ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்திங்கிறது இதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது. ஸோ யார் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கலையோ அவங்களுக்கு தான் வந்துட்டு முதல்ல வந்து அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா அட்வொகேட் வந்து எங்கள் கிளைண்ட்ஸே வந்து சரியாக வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கேட்கல, ஆனால் நாங்களும் வந்து பெருசாக வந்து எங்கள் கிளைண்ட்ஸை சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து அவங்கள வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜஸ்டிஸ் வந்து இன்னொரு 1 வீக் கொடுக்குறோம், அதுக்குள்ளே ஆருத்ரா அவனுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருந்த எல்லா நபர்களும் வந்து காம்படிட்டன் அத்தாரிட்டி கிட்ட போய் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அவங்கள என்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து செய்யணும். ஆருத்ரா கிட்ட இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் கொண்டு போயிட்டு காம்படிட்டன் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்கணும். அந்தந்த பிரான்ச் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ
அந்தந்த பிரான்ச்சஸில் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ முக்கியமான நபர்கள் அவங்களோ வந்துட்டு ஆருத்ரா ஸ்டாஃப் கூட போயிட்டு அவங்கள வந்து காம்படிஷன் அத்தாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூணு விஷயங்கள் இதுதான். ஆர்டராக மாதிரி வரப்போகுது, ஈவினிங்கில் ஆர்டராக தான் வரப்போகுது. எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் ஆகணும். எங்கே காம்படிஷன் அத்தாரிட்டி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் மற்றும் அந்தந்த பிரான்ச்சில் இருக்கிற எல்லா ஹெட்ஸும் காம்படிஷன் அத்தாரிட்டியில் ரெகுலராக ஆஜராகணும், அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்து வந்து 50 கோடி ரூபா ஆருத்ரா வந்து டெபாசிட் பண்ணணும், அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்க்கணும். அதாவது ஏற்கனவே ஒரு 88 கோடி இருக்கு இல்லைங்களா, மேற்கொண்டு ஒரு 50 கோடியை வந்து டெபாசிட் பண்ணணும். இப்போ பணமாக தானே வச்சிட்ருக்காங்க ஆருத்ரா, அதை வந்து அக்கௌண்ட்டில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ போடணும், 25 அல்லது அதுக்கு முன்னாடி, அதாவது வர வாரம் அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்கு முன்னாடி போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போயே வந்து சுமார் 125 கோடி சுமார் தேவைப்படுது, ஆனால் இருக்கிறது 88 கோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நீதி அரசர் வந்து இன்னொரு 50 கோடி வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றிலாம் நாமளே வந்து வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடந்துட்டு வருது. இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நடைமுறைக்கு வந்துகிட்ருக்கு. நம்ம நேற்று தான் அதை பற்றி பேசியிருந்தோம், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு தெரியல. டெய்லி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆறுதாத்தப்பட்டு வந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து போட சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்தே வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியங்கிறது நமக்கு சரியாக தோணலை. அப்படியே வந்து கொடுத்தாலும் அது வேறு சில சிக்கல்களை வந்து உருவாக்கும். அது என்ன எப்படி செய்வாங்கன்னு தெரியல கவர்மெண்ட் தரப்பில். உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் எவ்வளோ வர வேண்டி இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு 10% தான் இப்போயே வந்திருக்கும் அப்ளிகேஷன்ஸு, இன்னும் வர வேண்டியது எவ்வளோ இருக்கும். ஸோ நாளைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாருக்கும் கொடுக்க முடியுமாங்கிறது நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. நாளைக்கே கொடுக்க ஆரம்பித்தா ஓரளவுக்கு ஒரு 80% அப்ளிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தா அது ஓரளவுக்கு சரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே கொடுக்க ஆரம்பித்தா அது என்ன ஆகும்னு தெரியல. பட் கவர்மெண்ட் அதுக்குரிய செட்டப் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறதால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் நீதிமன்றத்தில் நமக்கு கிடைச்ச தகவல்கள். இதில் சில தகவல்கள் இருக்கும், வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம வந்து ஆர்டர் வரும்போது தான் நமக்கு என்னங்கிறது எக்ஸாக்டாக தெரியும். திரும்பவும் சொல்கிற சில தவறுகள் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் நமக்கு நல்ல செய்திகள் நிறைய கிடைச்சிருக்கு, அதுதான் முக்கியம். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். அதுதான் நாம் செய்கிற சின்ன ஒரு உதவி. இந்த நேரத்தில் நம்ம ஏன் இந்த வீடியோ போடுறோம், ஒரு மக்கள் வந்து பதற்றத்தில் இருக்காங்க, கொஞ்சம் நிம்மதியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இமீடியேட்டாக வரும், அப்புறமா மீதி தகவல்களை சொல்லலாம். வணக்கம்.